எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ்ச்சிரம். ஸோ இந்த வீக் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ஒரு நல்ல ட்ரேட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி கம்மிங் டு ஸ்டார்டிங் வித் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த வீக் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ஃபர்மான ஒரு ரிவர்சல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கீழே ஒரு லெவல்ஸ் கீழே ஒரு சப்போர்ட்லேருந்து ரிட்ரெஸ் ஆகி திருப்பி நிற்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஸோ டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் கிளியராக ஒரு சப்போர்ட்டில் ரீட்ரெஸ் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஐ டெலிட் அண்ட் ரீட்ரா. ஒரு சப்போர்ட்டில் ரீட்ரெஸ் ஆகிருக்கிறது கிளியராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட். ஸோ ரீட்ரெஸ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லெவல்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டெய்லி சொல்கிற மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு. ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அதே இடத்துல எடுத்திருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் திருப்பியும் இந்த இடத்துல ஒரு ஃபிம்மான ஒரு அப்சைட் இதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் டு கன்சிடர். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸு கீழே இந்த இடத்துல கேப் டவுன் இந்த ரேஞ்ச் கீழே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்ததுனால் அதாவது பிஃபோர் 11:30 கீழே வந்துச்சுன்னா 300 அளவுக்கு ஃபிம் ஃபால் இருக்கும். அது பட் அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து 38,900 க்ராஸ் ஆகிடுச்சுன்னா அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல ரேலி கொடுக்கும். ஸோ இந்த வீக் எக்ஸ்பைரி வந்து மோஸ்ட் லைக்லி டு பி இந்த ரேஞ்சஸ் இந்த ரேஞ்சில் தான் இந்த வீக் எக்ஸ்பைரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 40,000 கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஸோ 1000 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஃபிலிமான ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கு இன்னும் பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியராக ஒரு நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு சப்போர்ட். ஸோ ஒரு சப்போர்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கீப் ட்ரேட் சேஃப்லி, லைட்டாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் சொல்லுவேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அப் சைட் கொடுத்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 39,500 வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் ட்ரேட் சேஃப்லி. ஸோ இதான் நம்மளோட நாளைக்கோட பிளான். ஸோ ஒரு ட்ரெண்டை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஈவனான ஒரு ட்ரெண்டை ஒரு கிளியரான ஒரு சேனல் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ ஒரு ஃபால், ஒரு அப், ஒரு திருப்பியும் ஒரு ஸ்லோவாக ஒரு ஃபால், திருப்பியும் ஒரு அப் ஷேப் கொடுக்குது. ஸோ அகெயின் வந்து இந்த இடத்த வரைக்கும் ரீட்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் இட் அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன், ஒரு பிரேக் அவுட்டுக்கு கிளியரான ஒரு புல்லிஷ் வந்து எவிலி புல்லிஷ் வந்து நெஃப்டியில் இருக்குது. நெஃப்டி வந்து எவிலி புல்லிஷில் இருக்குது. ஸோ 13,300 வந்து ஒரு அப்சைட், ஒரு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இந்த 200 பாயிண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியர் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ட்ரெண்டாக. ஃபஸ்ட் டைம் சப்போர்ட், திருப்பியும் அப் ட்ரெண்ட், திருப்பியும் ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பியும் போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இந்த லெவல்ஸை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்சைட் கொடுக்கும் இந்த நெஃப்டி அப்கமிங் டேஸில். ஸோ இந்த வீக் வந்து இந்த எக்ஸ்பைரி நவம்பர் எக்ஸ்பைரி வந்து 18,500 ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ 18,500 ப்ளஸில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் ரெடி. ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் 18,900 19,000 இட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் ட்ராக்கிங் இட். ஸோ ஒரு பெரிய ஒரு அப்ராலி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியராக சொல்லணும்னா இந்த வீக்கே 18,500 வரைக்கும் இந்த ஆல் டைம் ரீசன்ட் ஐயை இட் பண்ணுறதுக்கு இந்த லெவல்ஸ்க்கு திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் நெஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு தி HDFC பேங்க். HDFC பேங்க் வந்து ஃபிம்மான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட்டில் இருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பியும் அபோவ் ரேஞ்சஸில் போகுது. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ கிளியராக இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக ஒரு சப்போர்ட்லேருந்து வெளில போகுது. கிளியராக சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வெளில மேலே போகுது. ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒரு சப்போர்ட்டில் ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகுது. நல்ல ஒரு அப்சைட் கொடுக்குறதுக்கு திருப்பியும் அகெயின் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கிளியராக ஃபார்ம் பண்ணுது. கிளியராக ஒரு அப்பு, ஒரு டவுனு, ஒரு அப், திருப்பியும் ஒரு ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. பார்க்கலாம் இது டபுள் பாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திருப்பியும் ஒரு ரீசன்ட் பாட்டமாக திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணுது. ஒரு அப்சைட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீப் இன் ரைடார், அவ்வளோதான். இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு ஃபால், அதுக்கப்புறம் ஒரு டபுள்யூ பட்டன். ஸோ நல்ல ஒரு அப்சைட் கொடுக்குற சான்ஸ் இருக்குது இந்த லெவல்லேருந்து. நான் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 13,580 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து டிசிஎஸ் கொடுக்கலாம், 200 பாயிண்ட்ஸ் வந்து அவே வந்து டிசிஎஸ் கொடுக்கலாம். ஸோ கீப் பையிங், கீப் பையிங், டிசிஎஸ் வந்து பை பண்ணலாம். டிசிஎஸ் வந்து குட் ஸ்டாக் டு பை. ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு குட் ஸ்டாக் டு பை. ஸோ உங்கள் டார்கெட் வந்து 13,580. ஸோ கிளியரான ஒரு ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பியும் அப்சைட் போகுது. ஸோ அதுதான் நம்ம டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, 15 மினிட்ஸ் செகண்ட்ஸ் ஷார்ட் மாதிரினா, ஓகே சாரி. ஸோ தட்ஸ், நீங்கள் லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஷார்ட் பார்க்கலாம், உங்களுக்கு அதோட அப்சைட் ரேலி தெரியும். ஸோ திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபும் அப்சைட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு ஒரு 1 or 2 hours மூவ் ஆயிருக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கிளியராக இந்த ட்ரெண்டை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு அப்சைட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெட் சி. ஸோ கம்மிங் டு தி ஃபைனல் ஸ்டாக், ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு ஒரு கன்சோலேஷன் ஜோனில் கிளியராக மூவ் ஆகுது. ஸோ ஒரு சப்போர்ட், ஸோ திருப்பி மேப். ஸோ நாளைக்கு இந்த லெவல்ஸில் ஒரு பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஹெவியாக இருக்க போது 26,600 மேலே போனால் ஆல் டைம் ஹை க்ராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுக்கும். ஸோ ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் இட் ஆன் ரிலையன்ஸ். ஃபைனல் ஸ்டாக் வந்து மிஸ் பண்ண ஸ்டாக் வந்து HDFC லைஃப். HDFC லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் ஒரு ஃபிர்மான ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுக்குது. ஸோ அகெயின் இது வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து 17,760 லெவல்ஸ் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நாளைக்கு இன்டர்டே டார்கெட் வந்து 725-30 வரைக்கும் ஒரு புல் ஒரு கேப் அப் பிடிச்சுன்னா ரீடெஸ்ட் இன் திஸ் லெவல்ஸை ரீடெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் பையிங் HDFC லைஃப். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் டுமாரோ. அண்ட் திஸ் வீக் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆகும். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏதோ என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா பற்றி தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பை.